அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இந்த வீடியோவினூடாக சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக அசாத் சாலி என்கிறவர் சொல்லியிருக்கக்கூடிய பொய்யான, அவதூறான, தவறான செய்திகள் தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 21/4/2019 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கிறித்தவ சகோதரர்களை இலக்கு வைத்து ISIS பயங்கரவாத அமைப்பினால் இலங்கையிலே பாரிய 8 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்களின் ஊடாக இலங்கை முஸ்லிம் சமூகம் முழுவதுமாக தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் மாற்று சமூகத்தவர்களால் பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு கெட்ட பெயரை, அவப்பெயரை முஸ்லிம் சமூகத்தினர் சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழல் உருவாகி இருக்கிறது. ISIS அமைப்பை பொறுத்தவரையில் இவர்கள் முஸ்லிம்கள் இல்லை, இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்பதை ஆரம்ப நாட்கள் முதலாக தௌஹீத் ஜமாத் சார்பாக நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இந்த நிலையில் இந்த நடத்தப்பட்ட பயங்கரவாத குண்டு தாக்குதல் தொடர்பான பிரச்சனைகள் நாளுக்கு நாள், அதையொட்டி முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கப்பட்டு இறுதியாக இந்த பிரச்சனையொட்டி முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம் அமைச்சர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய பொறுப்புகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 9 அமைச்சர்கள் தங்களுடைய அமைச்சு பொறுப்புகளை ராஜினாமா செய்து முஸ்லிம் சமூகத்துக்குரிய ஒரு பாதுகாப்பை அல்லாஹ்வினுடைய அருளால் அதை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பாராளுமன்ற தேர்வு குழு அமைக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்வு குழு விசாரணைகள் பாராளுமன்றத்திலே நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணைகளுடைய ஒரு அங்கமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக நடத்தப்பட்ட பாராளுமன்ற தேர்வு குழுவினுடைய விசாரணையில் முன்னாள் மேல் மாகாண ஆளுநராக செயல்பட்ட அசாத் சாலி என்பவர் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த அசாத் சாலியை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விவகாரம் என்னவென்றால், இவருடைய இவர் சொன்ன பொய்களுக்கு பதில்களை சொல்வதற்கு முன்பதாக அசாத் சாலி என்றால் யார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம். இவர் தன்னுடைய சுயநலத்திற்காக, தான் வாழ்வதற்காக, தான் பதவிகளை அடைந்து கொள்வதற்காக சமூகத்தை எவ்வளவு தூரத்திற்கும் நாசமாக்குவார், எவனையும் காட்டிக் கொடுப்பார், எவன் மீதும் பொய் சொல்லுவார், எவன் மீதும் இட்டு கட்டுவார், இப்போன்றை பேசிவிட்டு அடுத்து நான் பேசவில்லை என்று தான் பேசியதையே மறைத்து மறந்து பேசக்கூடிய ஒரு இழி பிறவியாக இந்த இலங்கையிலே அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் அசாத் சாலி என்பவர். இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லும் போது சில நேரங்களில் சில சகோதரர்கள் இப்படி பேசலாமா என்று நீங்கள் நினைத்தால், ஏன் இதை நாங்கள் பேசுகிறோம் என்றால், அந்த அளவுக்கு பாராளுமன்ற தேர்வு குழு விசாரணையில் இந்த சமூகத்தை மிக கேவலமாக, சமூகத்தில் இல்லாத பல செய்திகளை உண்மை போன்று காட்டி வாயால் வடை சுட்டு விட்டு வந்திருக்கிறார் இந்த அசாத் சாலி. இவர் செய்த அநியாயங்கள் கொஞ்ச நஞ்சமா? ஏற்கனவே இந்த சமுதாயத்திற்காக பேசுகிறோம் என்ற பெயரில் இனவாதத்திற்கு தூபமிட்டார். பொதுபல சேனா என்கிற இனவாத அமைப்போடு இவர் செய்திருக்கிற உடன்படிக்கை காரணமாக, கள்ள தொடர்பு காரணமாக அன்றிலிருந்து இன்று வரை சமூகத்தை காட்டி கொடுத்து கொண்டு வருகிறார். நீதிமன்றத்தை அவமதித்தார் என்கிற குற்றச்சாட்டுல சிறையில இருந்தவரை வெளியே கொண்டு வந்தேன்னு இந்த சமூகத்தினுடைய நிம்மதியை கெடுப்பதற்காகவே அவரை வெளியே கொண்டு வர வைத்தது யார்? இந்த அசாத் சாலி. ஏன்னு கேட்டா, அவர் வெளியே இருந்தா தான் இவருக்கு பாலிடிக்ஸ் பண்ண முடியும், இவருக்கு அப்பதான் அரசியல் பண்ண முடியும், முஸ்லிம் சமூகத்துக்கு அது சொல்றாங்க இது சொல்றாங்க என்று பேச முடியும். அதுக்காக இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு இப்ப பாராளுமன்ற தேர்வு குழு விசாரணையில வந்து அப்பட்டமான பல பொய்களை அள்ளி வீசி இருக்கிறார். அள்ளி வீசியது மட்டும் இல்ல, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய இழிவு என்ன தெரியுமா? அந்த பாராளுமன்ற தேர்வு குழு விசாரணையில் பல முறை இவனை அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக கண்டித்தார்கள். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, தேவைக்கு இல்லாம கண்டதை காட்டி பேசிக்கிட்டு இருக்காத, நாங்க கேட்கறத தவிர நீ எதையும் பேசக்கூடாதுன்னு பல முறை இவர் அந்த இடத்தில் கண்டிக்கப்பட்டது அல்லாஹ் இவருக்கு கொடுத்த மிகப்பெரிய இழிவாக நாம் அத்தனை பேரும் பார்க்க முடிகிறது. அந்த பாராளுமன்ற தேர்வு குழு விசாரணையில அவர் முன்வைத்த மிக முக்கியமான சில பகுதிகள் இருக்கிறது, சொன்ன பொய்கள்ல. அதுல முதலாவது சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சிடிஜேயினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் ராசி, இவரு கோத்தா
கோட்டாபே ராஜபக்சேட்ட இருந்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபே ராஜபக்சவிடம் இருந்து சம்பளம் வாங்கியவர் என்ஐபியினுடைய, அதாவது தேசிய பாதுகாப்பு முகமையினுடைய ஏஜென்டாக இவர் செயல்பட்டார், அவங்கள்ட்ட இருந்து இவருக்கு சம்பளம் வந்துச்சு என்று சொல்லி அது அங்க போய் சொல்றாரு. பாராளுமன்ற தேர்வு குழுல இவர் அதை எடுத்து வைக்கிறார். முதலாவது நம்ம என்ன புரியணும்னு கேட்டா, இதுக்கு ஒரு ஆதாரத்தையாவது காட்டுங்க பாண்டு. எத்தனை வாட்டி சொல்றோம், நீ சொன்னாலும் சரி, ராஜித சேனாரத்ன சொன்னாலும் சரி, சம்பளம் எடுத்திருந்து அதுக்கு ஒரு வவுச்சர் போட்டிருப்பான் இல்லையா, அதுக்கு சம்பளம் கொடுத்தோம்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வச்சிருப்பான்ல, அதை காட்டு காட்டுன்னு பல முறை கேட்கிறோம். ஆனா என்னன்னு கேட்டா, சம்பளம் எடுத்தாங்க சம்பளம் எடுத்தாங்கன்னு சொல்லி என்னன்னு கேட்டா, அவனை மாதிரியே ஈத்தல பயலாக அத்தனை பேரையும் நினைக்கிறது, தன்னை மாதிரியே இழிவானவனாக அத்தனை பேரையும் நினைக்கிறது. இந்த நினைப்புல தான் இவர் அங்கிருந்து சம்பளம் எடுத்தாரு, இவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க, கோட்டாபே ராஜபக்ச தான் இவங்களை வழி நடத்தினாங்க. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, கோட்டாபே ராஜபக்ச தான் எங்களை வழி நடத்தினா, அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுக்கு வந்ததை போல நெருக்கு வாரங்கள் வேறு யாருக்காவது வந்ததா? அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களை தவிர எவன் பேசினான்? உன்ன மாதிரி அரசியலுக்கு பேசினாக்கள் நாங்க கிடையாது. எத்தனை ஆர்ப்பாட்டங்களில் எங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது, எவ்வளவு முரண்டு பிடித்தார்கள், அதையும் மீறி நாங்கள் இந்த நாட்டிலே சமூகத்திற்காக பேசி இருக்கிறோம். அவர்கிட்ட இருந்து சம்பளம் எடுத்தாங்க சம்பளம் எடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு ஆதாரமும் கிடையாது. வந்தாச்சு சம்பளம் எடுத்தாரு, நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் அப்படிங்க வேண்டியது, சரப்பு புனசையை காட்ட கேவலமா ஏச்சுப்பட வேண்டியது, தலைய குனிய வேண்டியது, முட்டி மோத வேண்டியது, அவ்வளவு கேவலங்களை பட்டுக்கொண்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனா, நீங்க இந்த பதவி விலகலுடைய விஷயத்திலே நீங்க பாருங்க, ரெண்டு ஆளுநர்கள் இவரும் அது ஹிஸ்புல்லாவும் ரெண்டு ஆளுநர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள், பல அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் யாரு காரணம் நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய அநியாயத்துக்கு ஒரே காரணம் இவன் தான், இவனுடைய வாய். அது சொல்லுவாங்கல்ல, ஆம ஆயிரம் முட்டையை விட்டு விட்டு அமைதியா இருக்குமா, கோழி ஒரே ஒரு முட்டையை விட்டு விட்டு குக்கரை கோட்டு சுத்திக்கிட்டு தெரியுமா, அது மாதிரி ஒரு ஆள் தான் இவன். என்னன்னா, தௌஹீது ஜமாத்து மேல உள்ள இந்த கொள்கை பிரச்சனை, கபர் வணக்கத்துல இருக்கிற கூடிய ஒரு ஆளு, கபரு தான் போய் தலையை முட்டிக்கிட்டு இருப்பான் தேவட்டக்காக பள்ளிவாசல போய் கபரையே தலையை முட்டக்கூடிய ஒரு ஆளு. இந்த தலையை முட்டி 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 என்னன்னு கேட்டா, அவனுக்கு எது சரி எது தப்புன்னா புரியாது, பகுத்தறிவே இல்லாம போயிருமே. அல்லாஹ்வை வணங்காம இருக்கிறதுனால பகுத்தறிவே இல்லாம போயிரும். எல்லாரும் சொல்ற மாதிரி கோட்டாட்ட இருந்து காசு எடுத்தாரு, கோட்டாட்ட இருந்து காசு எடுத்தாரு, கோட்டாட்ட இருந்து காசு எடுத்தாலும் சரி, உங்ககிட்ட இருந்து காசு எடுத்தாலும் சரி, ஆதாரம் என்ன? எடுத்தவங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் காட்டு. இதுக்கு பிறகு வெளியில எந்த இடத்துலயும் பேச மாட்டோம், இவரும் பேச மாட்டார் நாங்களும் பேச மாட்டோம், ஜமாத்தே இல்ல, அழிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். ஒரே ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? அப்ப இந்த கோட்டாவிட்ட இருந்து காசு எடுத்தாரு சம்பளம் எடுத்தாருங்கிறத இப்படி சொல்லிக்கிட்டு தெரியறவன் ஒரே ஒரு ஆதாரத்தையாவது சமர்ப்பிச்சா எல்லாம் முடிஞ்சுமா இல்லையா? அப்ப முதல் விவகாரம், எவனிடத்திலும் இருந்து இந்த காசு எடுத்து ஏஜென்ட் வேலை செய்கிற உன்னை போன்ற கேவலமான இழிதனமான இழிபிறவியான ஆட்களாக அல்லாஹு தஆலா எங்களை வைக்கவில்லை. நாங்க யாரையும் காசுக்கு வேலை பார்க்கல, உன்ன மாதிரி வெளிநாட்டு டாஸ்போராவுக்கு வேலை செய்யறாங்களும் கிடையாது, வெளிநாட்டினுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு அல்லது உள்நாட்டினுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஏஜென்டாக வேலை பார்க்கிற ஆட்களும் நாங்கள் கிடையாது என்பது முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன, அதாவது பாராளுமன்ற தெரிவுக்குழுல என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறான்னு கேட்டா, கோட்டாவினுடைய ஆக்கள் இவங்கிறதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? ஐக்கிய நாடுகள் சபையில இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் வந்த நேரத்தில் இவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க. கூறுகட்ட வயல நாட்டுக்காக நாட்டுக்கு எதிராக தீர்மானம் வருகிறது, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணினா பாத்தீங்களா, இவங்க கோத்தாபய ராஜபக்சோட ஆட்கள். அதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் என்ன கேட்டா, அந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன செஞ்சாங்க தெரியுமா, இவர்கள் பெண்களை வீதிக்கு இறக்கினார்கள். இதுதான் அவங்க கோத்தாவுடைய ஆட்கள்ங்கிறதுக்கு ஆதாரம். பெண்களை ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்துக்கலாம்ங்கிறது மார்க்கம். உனக்கு முதல்ல இஸ்லாம் தெரியுமா, குர்ஆன் முன்ன பின்ன தெரியுமா உனக்கு? உனக்கு எது தெரியும்ங்கறத நான் பேசினா இந்த இடத்துக்கு நல்லா இருக்காது. உனக்கு என்ன தெரியும்னா, கண்டில இருக்கிற ஆதியார மனைவியே தெரியும். உனக்கு என்ன தெரியும் கேட்டா, அடுத்தவன் முன்னாட்டி எப்படி தூக்கிக்கிட்டு வர்றேன் தெரியும். இந்த மாதிரி ஈத்தலத்தனமான வேலை செய்யற நீ, பெண்களை தெருவுக்கு கொண்டு வந்தார்கள் ஆகவே கோத்தாவினுடைய ஆட்கள். ஆதாரத்தை பாரு, 500 ரூபாய் காசை கொடுத்து அங்கினாம சந்தில இருந்து அம்பாந்தோட்டம் வரைக்கும் அம்மனமா நடன்னு சொன்னா நடக்கிற ஒரு பயணி, காசுக்காக ஈத்தலத்தனமா வேலை பார்க்கிற ஒரு ஆளு, பாராளுமன்ற தெருவுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க ஏதாவது ஆதாரங்களை கொண்டு வருவாரு, கொண்டு வச்சிருப்பாரு. அதை பார்த்து முடிய புசுவானமா போயிடுச்சா? சரத்து பொன்சேகா இறங்கி வந்து கன்னத்துல மட்டும்தான் அடிக்கல, அவ்வளவு கேவலமா போச்சு. அசாத் கேட்கறதுக்கு மட்டும் தான் பதிச்சிடணும், தேவையில்லாத பேசாத, எத்தனை கேவலம்.
இப்படி ஒரு இழிவு எங்கேயாவது வந்திருக்குதா? நியூஸ் சேனல் உன்னுடைய செய்தியை போடும் போது ஹீரு தரணை எல்லாம் எதை போட்டா? முதல்ல அசாத் சாலி இன்றைக்கு கலந்து கொண்டார் தேர்வு குழுவில், பல முறை தேர்வு குழுவினரால் கண்டிக்கப்பட்டார். இதத்தானையா செய்தியாவே போட்டாங்க? ஏன்னு கேட்டா உன் வாய் அப்படிப்பட்டது. அதனால இந்த விவகாரத்தில் இவர் சொன்ன ஆதாரம் புஸ்வானமானது என்பது மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, கோட்டாபே ராஜபக்சர காலத்தில் ஐநா சபையில தீர்மானம் வந்ததுக்காக அந்த தீர்மானத்தை ஆதரிச்சு தீர்மானத்துக்கு எதிராக நாங்க தௌஹீத் ஜமாத்தால ஆர்ப்பாட்டம் நடத்தினோமா? இதனால கோட்டால ஆளுங்கிறாரு. அந்த தீர்மானத்துக்கு நாங்க ஆர்ப்பாட்டம் மட்டும்தான் பாவா நடத்தினோம். உலமா சபை சார்பாக ஷேக் ரிஷி முஃப்தி எங்க போனாங்க? முஸ்லிம் அமைச்சர்லாம் எங்க போனாங்க? ஜெனீவாவுக்கேவோ இலங்கை அரசுக்காக பேசினாங்க. ரவுஃப் ஹக்கீம் போனாரு, ரிஷி முஃப்தி உலமா சபை போனது, ரிஷி முஃப்தி அகார் முகமது போன்றவர்கள் எல்லாம் ஜெனீவாவுக்கே போனாங்க. இப்ப முதல்ல கோட்டாபே ராஜபக்ச ஆளுந்து யார சொல்லணும்? நீ ரிஷி முஃப்திய சொல்லுவீங்களா? அவர் அங்கேயே போனார், ஜெனீவாவில் போய் பேசினார். இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளும் இப்படி அங்க போய் பேசினது இல்லை, அவங்க தான் போய் பேசினாங்க. ஆகவே ஜெனீவாவுக்கு போய் பேசிய ரிஷி முஃப்தி கோட்டாபே ராஜபக்சனுடைய ஆளு. உன்னுடைய வாத பிரகாரம் நாங்க அப்படி சொல்லல, உன்னுடைய வாத பிரகாரம் அப்படித்தானே ஆகும். ஏன் இவ்வளவு கூறுகட்டுதனமா நடக்கிறீங்க? அப்ப என்னன்னா தௌஹீத் ஜமாத்தை எதிர்க்கணும், அவ்வளவுதான் தவிர இதுல எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. அடுத்ததாக அதுல வந்து ஒரு வீடியோவை போட்டு காட்டுறாரு. அந்த வீடியோல அப்துல் ராசிக் பேசுகிற ஒரு வீடியோ. அந்த வீடியோல என்னன்னு சொன்னா, அபுபக்கர் பக்தாதி என்கிற ISIS அமைப்பினுடைய தலைவர் இவனை காட்டி இந்த அபுபக்கர் பக்தாதியை இவர் ஆதரிச்சாரு, அபுபக்கர் பக்தாதிய பேரை கேட்கும் போது எனக்கு அப்படி புல் அரிக்குதுன்னு சொல்லி அப்துல் ராசிக் சொன்னாரு. நீ சொன்ன பொய்யை கேட்டுதான் எங்க எல்லாருக்கும் புல் அரிக்குது. இப்படி அந்த வீடியோல அந்த வார்த்தையை மட்டும் காட்டி, வேற ஒன்றையும் காட்டுறது, அந்த வார்த்தையை மட்டும் அசாத் சாலி காட்டினாலே நீ சொல்றது உண்மைன்னு நாங்க நம்புறோம், அப்படி ஒன்றையாவது காட்ட முடியுமா? அந்த வீடியோல அப்படி ஒரு வார்த்தையாக சொல்லப்படுதுதா? அந்த வீடியோ பாக்குற, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தான்னு சொன்னா பாராளுமன்ற தேர்வு குழு உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? இவனை கொண்டாந்து ஆளுநரா வச்சமே அப்படின்னு யோசிப்பானா இல்லையா? அதுல அபுபக்கர் பக்தாதின பேரை கேட்டா புல்லரிக்குதுன்னு ராசிக் சொன்னார், வீடியோல எடுத்து காட்டுவாப்போம் அப்படி சொல்லிருக்கிறோமா? அந்த வீடியோ முழுமையான வீடியோவில் என்ன சொல்லி இருக்கிறோம்? இப்படி ஒரு ISIS என்கிற ஒரு அமைப்பு புதிதாக வந்திருக்குதே, இவங்களோட கொள்கை கோட்பாடுகள் என்னன்னு கேள்வி கேட்கிறாங்க. இதை நாங்க சாரா புலஸ்தினி என்கிற அந்த பெண்ணை இஸ்லாத்துக்கு எடுத்த விவகாரத்தில் வந்த விமர்சனத்திலேயே அந்த வீடியோவையும் போட்டிருக்கிறோம். அதுல என்ன தெளிவா சொன்னோம்? இது ஒரு சர்வதேச அமைப்பு, வெளிநாட்டு அமைப்புகள் தொடர்பாக உடனடியாக நாம் எதுவும் சொல்லிட முடியாது. அந்த மாதிரி அவங்க வரப்போக்குல கரெக்ட் மாதிரி தெரியும், பிறகு பார்த்தா தான் அவங்களுடைய வண்டவாளம் வெளியே வரும். பிறகு பார்த்தோம், அடுத்த சில நாட்கள்லயே இவர்கள் இஸ்லாத்திலேயே இல்லைன்னு அறிவிச்சிட்டோம். ISIS என்கிற அமைப்பு முஸ்லிம்கள் அல்ல, அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி மிக தெளிவாக அந்த வீடியோ விளக்கமே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகும் பல தடவைகள் அறிவித்திருக்கிறோம். என்ன தெரியுமா? எப்படியாவது அரெஸ்ட் பண்ண வச்சுக்கிறோம். நான் தான் பண்ண வச்சேன். எவனாவது மரத்துல இருந்து தேங்காய் விழுந்தாலே அப்துல் ராசிக் எடுக்கிற வேண்டியது. மரம் என்ன நடந்தாலும் சரி, அவன் வீட்டுல பாத்ரூம்ல வலிக்கி விழுந்தாலும் என்ன சொல்லுவான் தெரியுமா? அப்துல் ராசிக் என்ன தள்ளி விட்டாரு அப்படிமா. வீட்டுல கேஸ் எரியலாட்டி என்ன சொல்லுவான் கேட்டா தீவிரவாதி அப்துல் ராசிக் தான் காரணம் அப்படிமா. எடுத்ததுக்கெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு சகோதரர் பேஸ்புக்ல கூட எழுதிருக்கிறாரு, தும்மல் போனா அல்ஹம்துலில்லாஹ் இல்லான்னு சொல்றானோ இல்லையோ அப்துல் ராசிக் சொல்லுவான். இதுதான் கிழமை. அப்ப என்னன்னு கேட்டா, எப்படியாவது நம்ம எவ்வளவு சொல்றோம் சொல்றாரு. நான் டிஃபென்ஸுக்கு சொன்னேன், ஜனாதிபதி கூட போய் சொன்னேன், கைது பண்ண சொல்லி கைது பண்ணல. கைது பண்ணலன்னும் போது உனக்கு வழங்கணுமா இல்லையா? நாம ஒரு ஈத்தல பய, நம்ம பேச்சவன் கணக்கெடுக்கிறான் இல்ல, நம்ம பொய் தான் சொல்றோம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. பாதுகாப்பு துறைக்கு தெரியாதான் உனக்கு தெரியுதா? நாங்கள் தீவிரவாதத்திற்கும் எங்களுக்கும் அணுவளவும் சம்பந்தம் இல்லை என்பது இலங்கையினுடைய TID CID எல்லா விவகாரங்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதுல இவர் சொல்லி கேட்கலையா, அபுபக்கர் பக்தாதிய பேரை கேட்டா மயில் கூச்சரியுதுன்னு சொல்லி சொன்னாரு, இவர் அவங்களோட ஆதரவாளர் என்று சொல்லி அதை ஒரு செய்தியாக போய் அதுல டெப்பையும் எடுத்து காட்டி பாத்துக்கன்னு சொல்லி ஒரு செய்தியை காட்டி ஒரு பிரம்மாண்ட மாதிரி காட்ட பாத்தீங்க. ஏதாவது மக்கள்கிட்ட அதை எடுபட்டுச்சா? மக்கள் அதை என்ன நினைச்சாங்க? அப்ப என்ன நினைக்கணும்னு கேட்டா, சமூகத்தை வித்து பழைக்க நினைக்கிற, இந்த சமூகத்தை காட்டி நீங்க வந்து உங்களுடைய அரசியல் ஆதாயம் தேட பாக்குறீங்கிறத இந்த சமுதாயம் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறது. எந்த காலத்திலும் எக்காலத்திலும் தீவிரவாதத்தை நாங்கள் ஆதரித்ததும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தீவிரவாதத்திற்கு எதிராக கடுமையாக இலங்கையிலே அன்றும் இன்றும் என்றும் போராடுகிற ஒரே ஆட்கள் இந்த தௌஹீத் ஜமாத்தினர் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதோட சேர்த்து இன்னொன்னு சொல்லணும்னு கேட்டா,
ராசிக்கு வந்து தீவிரவாதியா, அதோட சேர்ந்து அவரு ரொம்ப நல்லவரா. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, நான் கோட்டாபய ராஜபக்ச காலத்துல தௌஹீத் ஜமாத்தை எதிர்த்ததுக்காக தான் என்ன ஜெயில போட்டாங்க. உன் புள்ள இதை நம்புமாண்டு போய் கேளு. உன் புள்ளையும் உன் பொண்டாட்டியும், எத்தனை பொண்டாட்டி இருந்தாலும் அத்தனை பேர்த்த போய் கேளு. ஏமா இதுதானே உண்மை, என்ன நம்புறீங்க தானே? ஒன்னும் தேவையில்லை. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசு. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசுனா நீயே உன்னை பார்த்து கேவலப்படுவேன். இவரை வந்து தௌஹீத் ஜமாத்தை எதிர்த்ததுனால தான் கோட்டாபய ராஜபக்ச வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாராம். அப்ப கோட்டாபய ராஜபக்ச இலங்கையில தௌஹீத வளர்த்திருக்கிறாரு. அதான் சொல்ல வர்ற, இலங்கையில தௌஹீத வந்து வளர்த்தது கோட்டாபய ராஜபக்ச. அப்ப இவ்வளவு பெரிய பணிகளை செஞ்சது கோட்டாபய ராஜபக்ச. இதுதானே சொல்ல வர்ற. கொஞ்சம் ஊர்கட்டதனமா யோசிக்காம யதார்த்தமா யோசிக்க வேணாமா? நீ எதற்காக அசாத் சாலி கைது செய்யப்பட்டார்? 2013 இந்தியாவுக்கு போறாரு. அப்ப இந்த இனவாதம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிற நேரம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பை தடை செய்ய சொல்லி கேரள முதல்வர் பினராயி விஜயனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு. அந்த அமைப்பால ஒரு புரோகிராம் நடத்துறாங்க. இந்த அமைப்பினர் அங்க உள்ள ஒரு ஆசிரியரை கொண்டாங்கிற குற்றம் சுமத்தப்பட்டு தான் இந்த கடிதத்தை பினராயி விஜயன் கடிதம் அனுப்பியிருக்கிறார். இந்த அமைப்பினர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க சென்னையில. அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அங்க ஆனந்த விகடன் கம்பெனியினுடைய ஜூனியர் விகடன் பத்திரிகையில ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்கள் இலங்கை முஸ்லிம்கள் ஆயுதம் ஏந்துவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் விதமாக இன்னைக்கு இவங்க எல்லாம் இந்த மாதிரி ரூடுக்கு போறாங்கன்னா அது காரணமே உங்களை மாதிரி ஆட்கள் தான். இந்த சமூகத்தை விட்டு பிழைத்தது தான் காரணம். இந்த சமூகம் பாதிக்கப்படுகிற நேரத்தில் குரல் கொடுப்பதை விட்டு விட்டு இனவாதிகளோடு சேர்ந்து இனவாதிகளுக்கு பக்கவாத்தியம் வாசித்து இனவாதத்தை ஊக்குவித்தீர்களே. பொதுபல சேனாவோட இணைஞ்சு எல்லா காரியம். உன்னுடைய சகோதரி எங்கே இருக்கிறார்? உன்னுடைய சகோதரி இருக்கிற இடம் எது? பொதுபல திலந்த வித்தானகேயருடைய வீட்டில் தானே இருக்கிறார். இதெல்லாம் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்ய போய் தான் இவ்வளவு நடந்துச்சு. அப்ப நாங்க ஆயுதம் எடுப்போம் இலங்கை முஸ்லீம்கள் சொன்னதுனால இலங்கையில வந்து இறங்கும் போது அரெஸ்ட் பண்ணினாங்க. இதை இப்ப எப்படி காட்ட பாக்குறாரு? இவர் தௌஹீத் ஜமாத்தை எதிர்த்ததுனாலதான் இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்களா? அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் வேர்த்து கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெருமதியான ஆள் கிடையாது நீங்க. அப்படியெல்லாம் உங்களை அரெஸ்ட் பண்ணவும் இல்லை. அது உலகம் அறிந்த விவகாரம். அப்ப இன்னொன்னு சொல்ல போனா என்னன்னு சொன்னா, இவங்க எல்லாம் மற்ற ஆக்கள்கிட்ட காசு எடுத்து வேலை பாக்குறவங்க எங்களுக்கு சொல்றீங்களே, உங்களோட வண்டவாளம் இப்ப தண்டவாளம் ஏறிக்கிட்டு இருக்குதே, இது உலகத்துக்கு தெரியாதா? நீ வாங்கின BMW கார் எங்க? தூக்கிட்டு போயிட்டாங்களா? இப்ப அவ முறைப்படி வாங்காமல் கள்ளத்தனமாக அரசாங்கத்துக்கு களவு செய்து உன்னுடைய ஆளுநர் பதவியை தவறாக பயன்படுத்தி BMW கார் வாங்கினியா? இப்ப தூக்கிட்டு போயிட்டாங்களா? பதவி போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களா? அதை போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்களே. ஒரு ஆளுநர் பதவியை கொடுத்தா 6 மாசம் கூட ஆளுநராக இருக்கிற BMW எடுத்தாச்சு. என்ன நிலைமை? நீங்க வந்து நாங்கள் பணம் எடுத்தோம், அதை எடுத்தோம், இதை எடுத்தோம் சொன்னா இந்த சமூகம் நம்புமா? 1 ரூபா காசு எவனாவது ஒருத்தன் இருந்து எடுத்து ஏஜென்ட் வேலை பார்த்தோம் நிரூபித்து காட்டுங்க பார்க்கணும். சவாலாக விடுகிறோம். இது அசாத் சாலிக்கு மட்டும் இல்ல, ராஜித சேனாரத்னியா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி எத்தனை பேருக்குமே இதுதான் சவால். ஆகவே இந்த தௌஹீத் ஜமாத்ர பேரை சொன்னதுனால தௌஹீத் ஜமாத்தை எதிர்த்ததுனால என்ன வந்து அரெஸ்ட் பண்ணினாங்கன்னு முதல கண்ணீர் எல்லாம் வடிக்கிறதுனால இங்க ஒன்றும் நடக்காது என்பதை அசாத் சாலி இன்னொரு முறை புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் சேர்த்து அந்த பாராளுமன்ற தேர்வுக்குழுல அசாத் சாலி என்பவர் என்ன செய்ய பாக்குறாருன்னா, தௌஹீத் ஜமாத் அனைத்தும் தீவிரவாத அமைப்புகள், தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறவங்க இந்த தௌஹீத் சிந்தனை தான் என்று அடிப்படையற்ற ஒரு பொய்யான அவதூறான ஒரு செய்தியை சொல்றாரு. உண்மையிலே தௌஹீத் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இலங்கையில தீவிரவாதத்தில் ஈடுபட்டாங்களா? எங்கேயாவது வரலாற்று நெடுகளையும் தௌஹீதமா இயங்குது? எங்கேயாவது ஒரு இடத்துல தீவிரவாதத்தில் ஈடுபட்டதை காட்ட முடியுமா? இந்த ஜஹ்ரான் என்பவன், இந்த NTJ அமைப்பை சேர்ந்த ஜஹ்ரான் என்பவன் செய்த இந்த காரியத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டலுமா? யாராவது ஜஹ்ரான் செஞ்ச இந்த தீவிரவாதத்தை தௌஹீத் அமைப்புகள் வந்து நாங்கள் யாராவது அங்கீகரித்தோமா? தௌஹீத் என்றாலே மனிதநேயத்துடன் நடக்க வேண்டும் என்ற சிந்தனையை போதிக்கக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் கொண்டு வந்தோம். மாற்று மதத்தவர்களை அந்நியர்களாக நஜீஸ் பிடித்தவர்களாக அவர்களை ஒதுக்கி ஓரங்கட்ட வேண்டும் என்ற சிந்தனையில் முஸ்லிம்கள் அவர்களை பார்த்த நேரத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை மனிதநேயத்துடன் அணுக வேண்டும், இரத்த தானம் வழங்கி அவர்களுடன் இரத்த உறவை பேண வேண்டும், அவர்களுக்கு இஸ்லாத்தை அழகான முறையில் எடுத்து சொல்ல வேண்டும், திருமறை குர்ஆனை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், திருக்குர்ஆனை அவர்கள் தொடுவதற்கு தகுதி உள்ளவர்கள், அவர்கள் திருக்குர்ஆனை தொடக்கூடாது என்று
அனைத்து உலமாக்களும் தடுக்கின்ற நேரத்தில் திருக்குருவானை அவர்கள் பார்த்தால்தான் இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணம் அவர்களிடம் வரும் என்ற சிந்தனையை கொண்டு வந்து மனிதநேயத்துடன் முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாம் சம்பந்தமாக ஒரு புரிந்துணர்வோடு நாங்க வந்து பழக வச்சோமே, இது வந்து தீவிரவாதமா? தௌஹீத் ஜமாத் எப்போதும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை. இலங்கையில் இயங்கக்கூடிய எந்த தௌஹீத் அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, தீவிரவாதம் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுதா? அசாத் சாலி என்பவர் யார் இதை சொல்வதற்கு? அரசாங்கத்துக்கு தெரியாதா? பாதுகாப்பு துறைக்கு தெரியாதா? தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு தெரியாதா? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தெரியாதா? எத்தனை போலீஸ் பிரிவுகள் இலங்கையில இயங்குகிறது? அந்த அமைப்புகளுக்கு எல்லாம் தெரியாதத இவர் வந்து கண்டுபிடிச்சு சொல்றாரா? சொல்லும் போது ஒவ்வொருத்தன் சிரிக்க மாட்டா? பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஏண்டா ஓன் சமுதாயத்தை நீங்க அடகு வைக்கிறார் என்று அவங்க நினைக்க மாட்டாங்க? இப்படி சமுதாயத்தை அடகு வச்சு அடகு வச்சே சமுதாயத்தை வழிகடாவாக்கிய தன்னுடைய ஆளுநர் பதவியை இழந்தத மறந்து மீண்டும் 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 தௌஹீத் அமைப்பு வந்து எப்படியாவது தீவிரவாதம் என்று முத்திரை குத்தி விட்டால் இவங்களை தடை செஞ்சிருவாங்க என்று கற்பன கனவுல மெதங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக அசாத் சாலி இருக்கிறார். இவருக்கு பெரிய ஆதாரம் என்ன? தௌஹீத் ஜமாத் தீவிரவாதம் என்றதுக்கு பெரிய ஆதாரம் வந்து சகோதரர் பிஜி அவர்கள் தான் ஆதாரம். அவர் தீவிரவாதி. அவரை வந்து இலங்கைக்கு கொண்டு வர பார்க்கறாங்க. இலங்கைக்கு கொண்டு வந்தா மொத்த இலங்கையும் பற்றி எரிந்திருக்கும். என்ன பொய்யான செய்தி! இப்படி சொல்லலாமா? மனசாட்சி உள்ள ஒரு முஸ்லீம் இப்படி சொல்லுவானா? பிஜே இதுவரைக்கும் இலங்கைக்கு வந்ததே இல்லையா? 7 தடவைகள் வந்திருக்கிறார். 1987 வந்திருக்கிறார். கல்முனை விவாதம் நடைபெற்றது, விவாத ஒப்பந்தத்திற்காக வந்தார். 1993 புத்தளத்தில் நடந்த விவாதத்திற்காக அவர் வந்தார். 2001 சுன்னத் ஜமாத் என்போர் யார் என்ற தலைப்பில் BMICH ஒரு விவாதம் நடைபெற்றதே, அந்த விவாதத்தில் சகோதரர் பிஜி அவர்கள் பங்கெடுத்தார். மிகப்பெரிய அடியாக கொள்கை தாக்கம், கருத்துக்கு கருத்தால் வெல்ல முடியாமல் சகோதரர் பிஜி அவர்கள் இந்த காலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருப்பதனால் ஏகத்துவத்துக்கு எதிராக வைக்கக்கூடிய அனைத்து வாதங்களையும் சுக்கு நூறாக்கி தவிடு பொடியாக்கக்கூடிய வாதங்களை வைத்ததனால் அதை தாங்கிக் கொள்வதற்கு சக்தி இல்லாத காரணத்தினால் அவரை தீவிரவாதியாக காட்டினால்தான் இந்த சிந்தனை தாக்கம் குறைந்துவிடும் என்று நினைத்து தீவிரவாதி என்று காட்ட பார்க்கிறீங்களே தவிர அவர் இலங்கைக்கு வந்து செல்லவில்லையா? 2005 இவரும் அலவி மௌலானாவும் இன்னும் யார் யாரோ சேர்ந்து அவரை தடுத்து அனுப்பிட்டாங்களா? வர விடாம இலங்கையில் 10 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருந்தோம். 9 நடைபெற்றதா இல்லையா? முஸ்லிம் அல்லாத மாற்று மதத்த சகோதரர்களுக்கு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டு பதிலளிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று இந்த அசாத் சாலி போன்றவர்கள் களமிறங்கி விசாவை காரணம் காட்டினதுதான் நடந்துச்சே தவிர அவர் இலங்கைக்கு வராமலே சென்றாரா? 2005 வந்தார். 2015 அவர் வெளியிட்ட திருக்குருவானை, தமிழில் வெளியிட்ட குருவானை சிங்களத்தில் மொழிபெயர்த்து அதை வெளியிடுவதற்குரிய நிகழ்ச்சிக்காக விசா எடுக்கப்பட்டது. முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தில் அங்கீகாரம் பெறப்பட்டது. முஸ்லிம் அமைச்சினால் அங்கீகாரம் பெறப்பட்டது. அதே போன்று இலங்கையில இமிகிரேஷனால எல்லா விதமான அங்கீகாரத்தையும் பெற்றிருந்தோம். பெற்று முறைப்படி அவரை வந்து அழைக்கிறதுக்குரிய வேலை செஞ்சோம். அவர் தீவிரவாதி தான் தந்திருப்பாங்களா? இலங்கை அரசாங்கத்துக்கு அவர் யாருன்னு தெரியாதா? இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்னமோ ஓடி ஒளிஞ்சி ஒரு காட்டுக்குள்ள வாழ்ற மனிதர் போல அவரை காட்டுறீங்க. இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய தலை சிறந்த ஒரு மார்க்க அறிஞராக தமிழ் உலகத்திலே இலகுவான முறையில் அனைவரும் மார்க்கத்தை புரிய வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எத்தி வைக்கக்கூடிய நாவன்மையையும் ஆய்வு திறனையும் மார்க்க தேடலையும் வழங்கி அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு மார்க்கறிஞராக அவரை இன்னும் பால வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் அவருடைய சிந்தனை ஒட்டுமொத்த தமிழ் உலகத்தையும் அந்த சிந்தனை தாக்கம் இருக்கிறது. மார்க்கத்தை சொல்கிறார், குர்ஆனில் இருந்து சொல்கிறார், ஹதீஸில் இருந்து சொல்கிறார், தமிழ்நாட்டிலே இருக்கிறார், ஓடி ஒழியவில்லை. தமிழ்நாட்டு அரசாங்கம், அவங்கள அரசாங்கம் வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக எவ்வளவு கூடுதலான கவனத்தோடு இருப்பாங்க, ரோ போன்ற ஏஜென்ட்டுகள் எல்லாம் எவ்வளவு கவனம் எடுப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டில் அவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் தீவிரவாதி என்று முத்திரை குத்தப்பட்டதா? கிடையாது. அப்ப இவங்க என்ன சொல்ல பாக்குறாங்கடா, இந்த பிஜே என்பவரை தீவிரவாதியா காட்டினா இலங்கையில தௌஹீத் இல்லாம போயிடும். அப்படி என்றா இலங்கையில தௌஹீத் ஜமாத தடை செஞ்சிடலாம். ஒரு காலமும் நடக்காது. தௌஹீத் வளர்ந்து விட்டது. அல்லாஹ் அருளால குர்ஆனும் ஹதீஸை மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தனை முஸ்லிம்கள் மத்தியில் வளர்ந்து விட்டது. இன்னைக்கு ஒரு தௌஹீத் ஜமாத் பேரை சுமந்து ஒருத்தன் தீவிரவாதத்தில் ஈடுபட்டதனால ஒட்டுமொத்த தௌஹீத்வாதிகளும் அதற்கு காரணம் அல்ல என்பதை இலங்கை அரசாங்கம் புரிந்து கொண்டு விட்டது. நாட்டின் ஜனாதிபதி புரிந்து கொண்டு விட்டார், பிரதமர் புரிந்து கொண்டு விட்டார், எதிர்கட்சி தலைவர் புரிந்து கொண்டு விட்டார், ஒட்டுமொத்த அரசாங்கமும் புரிய இவர் தௌஹீத வந்து எதிர்க்கிற சந்தர்ப்பவாதம், கபர் வணக்கத்துக்கு எதிராக நாங்கள் பேசுகின்ற அந்த பேச்சை அவரால் தாங்க முடியவில்லை. ஆதாரத்தை காட்டி பேசணும்,
வாதத்துக்கு சரியான பதில் வைக்கணும். வாதத்தை வாதத்தால் முறித்து கபர் வணக்கத்தை நிலைநாட்ட பார்க்க வேண்டும். அதை விட்டு குறுக்கு வழியில போய் தௌஹீதை தீவிரவாதமாக காட்ட நினைத்தால் கியாமத் நாள் வரைக்கும் அது நடக்காது. அல்லாஹ்வுடைய தௌஹீத் என்பது தீவிரவாதம் அல்ல. அது சம்பந்தப்பட்ட எல்லா விளக்கங்களையும் இவர் என்னதான் கொட்டினாலும் எங்க போயிட்டு சொன்னாலும் ஏற்கனவே அட்வான்ஸா சொல்ல வேண்டிய எல்லா இடங்களுக்கும் அழகாக ஆதாரங்களோடு அதை நாங்கள் ஒப்பி வைத்திருக்கிறோம். எனவே தௌஹீத் என்பது தீவிரவாதம் அல்ல. இவர் சொன்னது பச்சை பொய் என்பதை பாராளுமன்ற தெரிவுக்குழுவே விளங்கிக் கொண்டார்கள். என்ன ஆதாரம் தெரியுமா? இவர் தௌஹீத காட்டி கொடுக்கும் போது அல்லாஹ் யாருடைய வாயால என்ன மார்க்கத்தை சொல்ல வைக்கிறான்னு பாருங்க. ராஜித சேனாரத்ன அவரும் அடிப்படை இல்லாம சில செய்திகளை கண்டமாய் பேசுறவர். அந்த இடத்துல அசாத் சாலிக்கு அவர் பதில் சொல்றாரு, தௌஹீத் ஜமாத்தை பத்தி எனக்கும் தெரியும், நான் தேடி பார்த்திருக்கிறேன், அவர்களோட நெருக்கமா பழகி இருக்கிறேன், அவர்கள் முகமது நபியுடைய சிந்தனையை சரியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள். அவர்கள் 40 ரெண்டு பேரான்றது பிரச்சனை கிடையாதுங்க, ரெண்டு பேர் இருந்தாலும் சரியான மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள். முகமது நபியின் சிந்தனை முஸ்லிம்களிடம் வர வேண்டும். பெண்களுக்கு இஸ்லாத்தில் உரிமை வழங்கப்பட்டுள்ளது, அந்த உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே தௌஹீத் என்பது நீங்க அப்படி நினைக்க கூடாது என்று ராஜித சேனாரத்ன வாயால மார்க்கத்தை கேட்க வச்ச ஒரு இழிவை அசாத் சாலி இன்று சுமந்திருக்கிறாரா இல்லையா? இதற்கு காரணம் இந்த காட்டி கொடுப்புதான். எங்க போயிட்டு எதை சொல்லணும் எப்படி சொல்லணும் என்ற அறிவே இல்லாமல் அவர் பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட நாங்கள் என்ன நினைத்தோம், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அந்த பாதுகாப்பு வளையம் இருக்கிறது, அசாத் சாலி போன்றவர்களுக்கு அது கிடையாது. எனவே அவரையும் சேர்த்து பாதுகாருங்க, அவருக்கு எதிராக மக்கள் இனவாதிகள் கிளம்பி இருக்கிறாங்க, அவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு தானே சொன்னோம். மனிதாபிமானத்தோட தானே நாங்கள் அணுகினோம், சமுதாய பார்வையோட தானே பார்த்தோம், சந்தர்ப்பவாதம் பேசினோமா? ஆனால் கொஞ்சம் கூட மனதில் ஈரம் இல்லாமல் நன்றி உணர்வு இல்லாமல் வெறுப்பும் கசப்பும் நிறைந்த ஒரு மனிதராக இந்த அசாத் சாலி என்பவர் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய அருளால் தௌஹீதை இவர் அழிக்க நினைத்தால் அதை நாங்கள் கியாமத் நாள் வரைக்கும் அழிக்க விட மாட்டோம். காரணம் அது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுல ஃபோன்சேகா கேட்கிறாரு, இந்த தௌஹீத் ஜமாத் நீங்க அடிக்கடி சொல்றீங்களே, இவங்க வந்து தீவிரவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா? தௌஹீத் ஜமாத் அப்துல் ராசிக்கு தீவிரவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்களான்னு கேட்கும் போது அவங்க ஈடுபடல, ஆனா ஈடுபடலாம், அதனெல்லாம் மீன் இந்த பேச்ச அவங்ககிட்ட கேட்டாங்க. பாராளுமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதற்கு வந்தால் சாட்சியம் அளிக்க வேண்டும், ஆதாரத்தை கொடுக்க வேண்டும், கண்ட செய்தியை சொல்லக்கூடாது. ஊடகவியலாளர் சந்திப்புல உட்கார்ந்து பேசுற மாதிரி அதை பண்ணின இதை பண்ண எதை கேட்டாலும் பிரஸ் கான்பரன்ஸ்ல சொல்லி இருக்கிறேன், பிரஸ் கான்பரன்ஸ்ல சொல்லுவோம். பிரஸ் கான்பரன்ஸ் யாரு பாப்பா? நீ மட்டும்தான் பாப்பேன். யாரு கேட்டாத? யாராவது பார்த்தாங்களா? தாக்கம் செலுத்துதா? யாரும் யாருக்கும் தாக்கம் செலுத்தல. அப்ப சொல்றாங்க இப்படி பேசினா சரி, ஒரு சாட்சியம் அளிக்க வந்திருக்கிறீங்க, ஆதாரத்தோட திகதியோட சொல்லணும், டேட்டா சொல்லணும். அப்ப இருக்கலாம் மேபி, அதனால மேபி மேபி கதையெல்லாம் கிடையாது, ஆதாரம் இல்லை. அப்ப விளங்குதா? தௌஹீத காட்டி கொடுக்க நினைத்தாலும் ஆதாரம் இல்லாமல் வெக்கி தலை குனிந்து ஏச்சி வாங்கி வந்த இவ்வளவு பாராளுமன்ற தெரிவுக்குழுக்கு ஆஜரான யாருமே ஏச்சி வாங்கி வரல. ஏச்சி வாங்கி வந்த அந்த இழிவை சுமந்தவனாக இன்னும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த அசாத் சாலி என்பவர். கொஞ்சம் மரியாதை இருக்கு இந்த சமுதாயத்துல, அது கூட இல்லாம போயிருச்சு. அந்த நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். எனவே தௌஹீத்வாதிகள் தீவிரவாதிகள் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி அவர் அடிக்கடி சொல்லுகிற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மாளிகா வட்டையில எஸ்எல்டிஜே தலைமை காரியாலயம் இருக்குது, இந்த கட்டிடத்தை கோட்டாவே ராஜபக்ஷ தான் வாங்கி கொடுத்தாரு. கோட்டாவே ராஜபக்ஷ வாங்கி கொடுத்தாருங்கிறதுக்கும் என்ன ஆதாரம்? அட பொதுமக்கள்கிட்ட அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாங்க யார்கிட்டயுமே ஈத்தலத்தனமாக உன்னை போன்று ஏஜென்ட் வேலை செய்பவர்கள் அல்ல, நாங்க பொதுமக்களிடம் வசூல் செய்து பொதுமக்கள் மூலமாக வாங்கப்பட்ட ஒரு கட்டடம் அது. அது எப்படி வாங்கினோம்ங்கிறதுக்கான ஆதாரங்கள் கூட பாதுகாப்பு தரப்புக்கு தேவைப்பட்ட அளவுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, அந்த நேரங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்றைக்கும் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்குது. நாங்க இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டு அமைப்பிடம் இருந்து ஹலாலான முறையில் கிடைக்கிற பணத்தை கூட எடுக்காதவர்கள் நாங்கள். ஏன்னா அந்த தவா காலத்துல வந்து நம்ம தியாகத்தை வெளிப்படுத்தி தான் நம்ம தவா பண்ணணும் என்கிறதுக்காக செயல்படுறாக்கிட்ட எஸ்எல்டிஜே கட்டிடம் எப்படிப்பட்டது தெரியுமா? கோட்டாபே ராஜபக்ச தான் அதை வாங்கி கொடுத்தாரு. அப்ப இந்த கட்டிடம் இப்ப ரணில் விக்ரமசிங்க வாங்கி தந்தாரா? அப்படி சொல்லு. இப்ப கோட்டாபே ராஜபக்ச இல்ல, இப்ப ரணில் விக்ரமசிங்க வாங்கி தந்தாரா? நீங்க ஆளுநரா தானே இருந்திய, ஆளுநரா இருந்து என்னத்தை கிழிச்சிய? ஒண்ணும் கிழிக்கல. ஆளுநரா இருக்கிற நேரத்திலேயே எஸ்எல்டிஜே கட்டிடத்தை பத்தி ஆய்வு செஞ்சிருக்க வேண்டியதானே, தேடி இருக்க வேண்டியதானே. ஏன் தேடாம இருந்திருக்க மாட்டிய? தேடி இருப்பிய, ஒண்ணுமே கிடைக்கல. அதனால வந்து உட்கார்ந்துகிட்டு எஸ்எல்டிஜே கட்டிடம் என்ன, பகுதாதிர பேரை கேட்டா புள்ளரிக்குது, பகுதாதிர பேரை கேட்டா எங்களுக்கு எல்லாம் புள்ளரிக்கல,
உங்களுக்கு வேணும்னா அடுத்தவன் முஞ்சாதிய கேட்டா புள்ளறிக்க கூடும். நம்பி வீட்டுக்குள்ள விட்டவன பொண்டாட்டிய தூக்கிக்கிட்டு ஓடிச்சு நீங்க வந்து உட்கார்ந்துகிட்டு எப்படி தெரியுமா பேசுறாரு. பாத்திரம் கேவலமா பாப்பாங்களா இல்லையா? இந்த சமூகத்துல உனக்கு ஏதாவது ஒரு மரியாதை இருக்குதா? இந்த எந்த மாதிரி 552 வாக்குகளை பெற்று பன்சிய பணஸ்தக்க என்று பெருமையாக அழைக்கப்படக்கூடிய ஒரு மகானாக்கம் நீங்க. உங்களை போய் இப்படி ஒரு ஜனாதிபதி இருந்ததுனால நம்ம நாட்டு ஜனாதிபதி நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியாது. எதை கேட்டாலும் பத்திரம் பெழுவா பேப்பர்ல பார்த்தேன் அப்படிம்பாரு. மாமா பேஸ்புக்கேக்கம் பெழுவாம் பாரு பேஸ்புக்ல பார்த்தேன் பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதியால மட்டும்தான் ஆளுநர்ங்கிற ஒரு பதவி உனக்கு கிடைக்கும். ஒரு நாட்டு நிலவரங்கள் தெரிந்த நாட்டை பற்றி முழுமையாக அறிந்த எந்த ஜனாதிபதியும் ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்கு ஆளுநர் பதவி தரமாட்டாங்க. அதனாலதான் தவளையும் தன் வாயால் கெடும் என்பார்கள், ஆசாத் சாலியும் தங்களுடைய வாயால் கெடுவார் என்பது இப்பொழுது நிரூபணமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நான் நினைக்கிறேன் இந்த பொதுமக்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம் கிட்ட இவர் இப்படி பேசுறதுல நம்ம கோபப்படுறதுக்கும் கூட ஒண்ணும் கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த ஆளு இந்த பாராளுமன்ற தேர்வு குழு விசாரணைக்கு வரும்போதே முதல்ல தேர்வு குழு ஒரு வேலை என்ன செஞ்சிருக்கணும் கேட்டா ஒரு டாக்டர் 4-5 பேரை கூட்டு வந்து இவன் தலையை திறந்து பார்த்துருக்கணும். மூளையோட வந்திருக்கிறானா இல்ல பிரிட்ஜ்ல வச்சதா அங்கே வச்சுட்டு வந்தானு மூளையை நைட்ல கலட்டி பிரிட்ஜ்ல வச்சிட வேண்டியது, அப்படியே ஓட்ட மண்டையோட வந்து உட்கார்ந்துட வேண்டியது, மைக்குக்கு முன்னாடி வந்துட்டு உளர வேண்டியது, வீட்டுக்கு போய் திருப்பி மூளையை வாங்கி மாட்டிக்கிற வேண்டியது, அப்பதான் கனெக்ஷன் வந்துருச்சு ஓகே அப்படிங்க வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமலை இருக்கிற ஒரு ஆளு வந்து உட்கார்ந்து கொடுத்து தௌஹீதமா என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படியாவது அழிக்கணும். யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் உன்னம அஸாத் சாலிக் மாதிரி ஆக்களுக்கு இருக்கிற வசனம் இது. அல்லாஹ்வினுடைய இந்த குர்ஆனையும் அல்லாஹ்வினுடைய ஹதீஸ்களையும் நபிகளாயத்துடைய செய்திகளையும் மார்க்கத்தை அழித்து இல்லாமலாக்க நினைக்கிறார்கள். வெறுப்பவர்கள் மறுப்பவர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் அந்த ஜோதியை அதை வெளியே கொண்டு வந்தே தீருவான், அதை வெளிக்காட்டியே தீருவான், அல்லாஹ் பூரணப்படுத்தியே தீருவான் சொல்லி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். தௌஹீத அழிக்க நினைச்சாலும் தௌஹீத் ஜமாத்துல இல்லாமலாக்க நினைச்சாலும் அது ஒண்ணுமே அசாத்தாலையால செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாப்பானுங்கிறதுக்கு இதுவெல்லாம் ஆதாரம். இதோட சேர்த்து முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு பகுதி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இலங்கை முஸ்லிம் அரசியல்வாதிகள் தொடர்பாக எங்களுக்கும் நிறைய மாற்றுக்கருத்துக்கள் இருக்கிறது. அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் இப்ப நடந்த இந்த பிரச்சனையில மிக அழகான சாதுரியமான ஒரு முடிவை எடுத்தார்கள். நாங்கள் அத்தனை பேரும் பதவி விலகுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அந்த முடிவுக்கு வந்த பிறகுதான் மகாநாயக்க தேரர்களை அரவணைத்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகியது. ஒபெக் போன்ற அமைப்புகள் இலங்கைக்கு எதிராக கடும் கண்டனத்தை வெளியிட்டது. நேற்றைய தினம் கூட ஐரோப்பிய யூனியன் கடுமையான ஒரு கண்டனத்தை இலங்கைக்கு எதிராக தெரிவித்திருக்கிறது. அதே மாதிரி ஓஐசி அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு 57 நாடுகளை கொண்ட அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு கடுமையான ஒரு கண்டனத்தை இலங்கையின் மீது தெரிவித்திருக்கிறது. இப்படி பல கண்டனங்கள் வருவதற்கான காரணம் அசாத் சாலி பதவியில் இருந்து போனதில்லை. இந்த பெரும்பெரும் ரவுஃப் ஹக்கீம் போன்றவர்கள், அதே போன்று கபீர் ஹாஷிம் போன்றவர்கள், அதே போன்று மினிஸ்டர் ஹலீம் போன்றவர்கள், அதே போன்று மற்ற பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஹிஸ்புல்லா போன்றவர்கள் இவங்கள் எல்லாம் பதவி நீக்கம் செய்தது பெரும் அழுத்தமாக மாறியது. இந்த ஒரு நல்ல சூழ்நிலை வந்து ஒரு முஸ்லிம் கூட்டமைப்பாக அத்தனை பேரும் நெருங்கி வருகிற இந்த நேரத்தில் இவர் வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன செஞ்சார் நேரத்தில் அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுல போய் ஹிஸ்புல்லா தொடர்பாக காத்தான்குடி தொடர்பாக பல பொய்களை அவிழ்த்து விட்டார். காத்தான்குடி பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தை அழைத்து பாராளுமன்ற தேர்வுக்குழுல விசாரித்தார்கள். அவரு கூட எந்த இது இவர் சொன்ன மாதிரி எந்த செய்தியும் சொல்லல. ஏன்னு கேட்டா இவர் சொன்னதெல்லாம் பச்சை பொய், அதனால அவர் எதையும் சொல்லல. அவரு சொல்லாத செய்திகளை கூட இவர் வந்து உட்கார்ந்துகிட்டு ஜஹ்ரான் தீவிரவாதி, ஜஹ்ரான் பயங்கரவாதி, ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை ஆதரித்து இலங்கையில மிகப்பெரிய அநியாயத்தை செய்த ஒரு மனித மிருகம் ஜஹ்ரான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவன் அவன் சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் அவன் மரணித்து விட்டான், அவன் சார்ந்த அவனுக்கு துணை போன யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா பாராளுமன்ற தேர்வுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு இந்த அசாத் சாலி என்ன சொன்னான்னு கேட்ட ஜஹ்ரான் காத்தாங்குடியில 120 வீடுகளை நெருப்பு வச்சு எரிச்சான். அப்பவே நாங்க இதெல்லாம் கண்டிச்சோம். எப்பயா கண்டிச்ச? கனவுல கண்டிச்சியா? நான் நினைக்கிறேன் 120 வீடு அப்துல் ராசிக்கு தௌஹீத் ஜமாத்து இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான் போல. இதுக்கு சொல்ல அம்னீசியான்னு சொல்றது, இப்ப இந்த நோய்க்கு சொல்றது என்னன்னு கேட்டா அம்னீசியா. நீங்க ஒரு நல்ல டாக்டரை பார்க்கணும், வேணும்னா நாங்க அப்பாயின்மெண்டும் எடுத்து தருவோம். காரணம் என்னன்னு கேட்டா இது ஒரு லூஸ், நடமாடும் ஒரு பைத்தியத்தினால் மட்டும்தான் இப்படி பேச முடியும். 120 வீடுகள் காத்தாங்குடியில எரிக்கப்பட்டிருந்தா அது ஒரு சர்வதேச செய்தி ஆகியிருக்காதா? காத்தாங்குடி முழுவதும் ஜஹ்ரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்ததா?
அடே அங்க பள்ளிவாசல் சம்மேளனம் என்று பல பள்ளிகளை கொண்டு ஒரு பெரிய சம்மேளனம் இருக்கிறது. ஹிஸ்புல்லா என்று பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பல பழம்பெரும் ஒரு அரசியல் முத்திரை அங்கே இருக்கிறது. கிழக்கு மாகாணத்துடைய ஆளுநராக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஒரு பாரம்பரியத்தை கொண்ட ஒரு ஊர் அது. அங்கு இன்னும் பல அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊர்ல இவர் வந்து ஊரையே ஜஹ்ரான் கண்ட்ரோல் வச்சிருந்தான். அவன் அந்த பள்ளியை மட்டும் தான் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இருந்தான். இன்னும் சொல்ல போனா அந்த ஊருக்குள்ள போலீஸ் ஒன்று இல்லையா, அப்ப ஊரையே ஜஹ்ரான் கண்ட்ரோல் வச்சிருந்தா. அப்ப அங்க போலீஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, இலங்கை போலீஸ் துறையை பாதுகாப்பு துறையை கேவலப்படுத்துகிற ஒரு பேச்சை இவர் பேசி இருக்கிறார். அப்ப பாதுகாப்பு துறையை, இலங்கையினுடைய பாதுகாப்பு துறையை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தும் விதமாக அப்படியே கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஜஹ்ரான் தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். அவன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தா ஏன் தலைமறைவா போய் ஓடி போய் ஒளிய போறான்? இந்த காமன் சென்ஸ் பொது அறிவு கூட உனக்கு இல்லையா? என்னன்னு கேட்டா காத்தாங்கூடிய கண்ட்ரோல்ல வச்சிருந்தான். அப்ப ரவி கருணாநாயக்க பாராளுமன்ற தேர்வுக்குள்ள கேட்கிறாரு, இந்த அப்துல் ராசிக் அப்துல் ராசிக் ஒருத்தர் சொல்றியே அவர் எங்க இருக்கிறாரு? அவர் உள்நாட்டில் இருக்காரா வெளிநாட்டில் இருக்காரா? இந்த நாட்டில் இருக்காரு, போலீஸோட இருக்காரு. ஆனா போலீஸோட இருந்து அவர் எப்படி தீவிரவாதியா இருப்பாரு? கூறுகட்ட வயல ஒண்ணு கொஞ்சம் புரிய மாட்டாது அவங்களுக்கு. என்ன வழங்கணும்னு கேட்டா, தீவிரவாதியா இருந்தா தலைமறைவா இருக்கணும், அதுக்குரிய வேலைகளை பார்த்துட்டு தெரியுவான். இவன் கேட்கும் போது அவனே என்ன சொல்றான், அசாத் சாரி என்ன சொல்றாப்ல சொன்னா, போலீஸோட இருக்காரு, போலீஸ் தான் பாதுகாக்குது. ஜனாதிபதி போய் சொன்னா ஜனாதிபதி ஒருத்தருக்கு கால் பண்ணாராம், குட்டு 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 பேசினாராம், ராஜிக்கு கைது பண்ண முடியாதுன்றாராம். அப்ப புரியுது இல்ல உனக்கு, அங்க தவறு நடக்கல. ஓ ஆசைக்கு எவனையாவது கைது பண்ணுவாங்க, ஓ ஆசையை நிறைவேற்றுவதற்கு உனக்கு சில வழிமுறைகள் இருக்கு, அதை நீ செஞ்சுக்கிட்டு போ. அதுக்காக வேண்டி அவனை அரெஸ்ட் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு புலம்பலாம வந்து உட்கார்ந்து. அப்ப பாதுகாப்புத்துறை மிக தெளிவாக இருக்கிற ஒரு விஷயத்துல எப்படியாவது கொஞ்சம் ஆந்திரமாரை விட்டு அனுப்புறது, போய் கம்ப்ளைண்ட் போடுங்க, எங்களுக்கு தெரியாது இதெல்லாம், போடு. இப்ப பாராளுமன்ற தேர்வுக்குள்ள அவர் பேசி முடிய ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் போடுறாங்க, அலி மினிஸ்டருடைய தம்பிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் போடுறாங்க. என்னன்னு கேட்டா அதே என்ன இன்னொரு பெரிய அபாண்டம் தெரியுமா, ஹிஸ்புல்லா ஜஹ்ரானோடு கூட்டணி அமைத்திருந்தார், ஒப்பந்தம் எல்லாம் போட்டாரு. முதல்ல அந்த ஒப்பந்தம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? உண்மையிலேயே இந்த சமூகம் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, காத்தான்குடியில தேர்தல் நடக்கும் போது ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது. என்ன ஒப்பந்தம் அது? எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்து ஜஹ்ரான் பேசினான். அப்ப ஹிஸ்புல்லாவை அழைச்சு பேசினான், பிஎம்ஜிஜி கட்சியை அழைத்து அப்துல் ரஹ்மானுடைய பிஎம்ஜிஜி கட்சியால போய் பேசினாங்க, முஸ்லிம் காங்கிரஸ் சார்பா ஷிப்லி பாரு போய் பேசினாரு, சுதந்திர கட்சியால போய் பேசினாங்க, யூஎன்பியால போய் பேசினாங்க. எல்லா கட்சிகளையும் வச்சு நான் சொல்ற மாதிரி நீங்க தேர்தல் பிரச்சாரம் செஞ்சா உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னான். அதை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்காம போயிட்டாங்க, ஏத்துக்கிறவங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னான். இதுல அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட போட்டோவை காட்டி காட்டி பாத்தீங்களா, ஹிஸ்புல்லா இந்த ஒப்பந்தம் போட்டாரு, அது செஞ்சாரு, இது செஞ்சாரு, தீவிரவாதத்துடைய ஒப்பந்தம் போட்டாரு, ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செஞ்சானா? உண்மையில் ஜஹ்ரான் யாருக்கு உதவி செய்தான்? அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது, அதுல என்ன இருந்தது? ஜஹ்ரான் இந்த ஒப்பந்தம் போட்டுட்டு ஹிஸ்புல்லா அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்சேயை ஆதரிப்பதாக முடிவெடுத்து விட்டார். மஹிந்த ராஜபக்சேனுடைய கட்சியில் தான் ஹிஸ்புல்லா இருந்தார். முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் மைத்ரிபால சிறிசேனையின் பக்கம் இருந்தார்கள். ஜஹ்ரான் என்ன முடிவெடுத்தான்? மைத்ரிபால சிறிசேனையை ஆதரிப்பது என்று முடிவெடுத்தான். அசாத் சாலி யார் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணின? மைத்ரிபால சிறிசேனையை தானே. அதே மைத்ரிபால சிறிசேனையை தான் ஜஹ்ரானும் ஆதரிச்சான். ஆகவே அசாத் சாலி மைத்ரிபால சிறிசேனையும் ஆதரித்தார், ஜஹ்ரானும் மைத்ரிபால சிறிசேனையும் ஆதரித்தார். ஆகவே ஜஹ்ரானுடைய கொள்கையில் தான் அசாத் சாலி இருக்கிறார் என்று சொன்னா, இவனை வந்து புத்திசாலி என்று சொல்றதா? ஒன்னா நம்பர் மடையன் என்று சொல்லுவாங்களா? மடையன் தானே சொல்லுவாங்க. அப்ப என்ன புரியணும்னா, ஜஹ்ரான் ஆதரித்தது நீ ஆதரித்தவர்களை, அந்த தீவிரவாதி ஆதரிச்சாகவே நீ தீவிரவாதி ஒத்துக்கிறியா? அப்ப என்னன்னா, முஸ்லிம் தலைவர்களை அரசியல் தலைவர்களை தீவிரவாதிகளாக காட்ட முனைவது, ஹிஸ்புல்லா மீது தேவையற்ற ஒரு அபாண்டத்தை உண்டாக்கி அவருடைய பேரை கெடுக்க முயற்சித்தான். என்னன்னு தெரியுமா? யாம் பெற்ற துன்பம் பெருக இவ்வையகம். நோக்கம் என்ன? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொல்லுவாங்க. இவனுடைய நோக்கம் என்னன்னா, நான் கேவலப்பட்டு அவனும் கேவலப்படணும். எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, எதிர்க்கு ரெண்டு கண்ணு போகணும், எல்லாமே ரெண்டு தானே, அதனால அவரு அந்த எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிர்க்கு ரெண்டு கண்ணும் போகணும். நம்ம நாசம் ஆயிட்டமே, நமக்கு இனி தலையெடுக்க முடியாதே, ஹிஸ்புல்லா அப்படி இல்லையே, ரவுஃபகீம் அப்படி இல்லையே, ரிஷாட் பதியுதீன் அப்படி இல்லையே, அவங்க எல்லாம் எப்படியாவது வந்துருவாங்க, நமக்கு எப்படியா அந்த ஜனாதிபதி மாதிரி பார்த்து என்னையாவது ஒன்றும் தெரியாம என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை மாதிரி பொலிட்டிக்கல் புரோக்கர்களுக்கு இப்படி ஒரு ஆளுநர் பதவியை தந்தாத்தானே உண்டு. ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் கூட 552 வாக்கோடு நிற்க வேண்டிய கேவலமான ஒரு நிலை ஆயிடுச்சு. அப்ப என்ன செய்யறது?
நானும் நாசமாகி ஹிஸ்புல்லாவும் நாசமாகணும், நானும் நாசமாகி ஹலி மினிஸ்டரும் நாசமாகணும், நானும் நாசமாகி ரவுஃப் ஹக்கீமும் நாசமாகணும். இதுதானே உங்களுடைய நோக்கம். அதுல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த மினிஸ்டர் ஹலி முஸ்லிம் கலாச்சார அலுவல்கள் அமைச்சராக, போஸ்டல் அண்ட் முஸ்லிம் கலாச்சார அலுவல்கள் அமைச்சராக இருந்த அமைச்சர் ஹலீம் தொடர்பாக ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அவருடைய சகோதரர் ஃபாஹிம், அவருடைய பிரத்யேக செயலாளராக செயல்பட்டவர், அவர் தான் இந்த தௌஹீத் பள்ளிகள் கட்டுறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாரு. கொடுத்தா என்ன தப்பு? கொடுத்திருந்தார்னு வச்சுக்கிருவோம், கொடுத்தா என்ன தப்பு? தௌஹீத் பள்ளி கட்டத்தானே அனுமதி கொடுத்தாரு, ஆயுத பங்கர் வைக்கிறதுக்கு ஆதாரம் கொடுக்கல. அவங்களே தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் பள்ளிகளை பதிவது வக்ஃப் போர்டு. அது கூட தெரியல பாருங்க, எனக்கு வக்ஃப் போர்டு தான் பள்ளிகளை பதியும். வக்ஃப் போர்டுல பள்ளி பதிவுக்குரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்து என்ன செய்வாங்கன்னா, வக்ஃப் போர்டால சரியாக இருந்தால் அவர்களுக்கு பள்ளி என்று அனுமதி கொடுப்பார்கள். அவங்க தபலீகு பள்ளியா, தௌஹீது பள்ளியா, தரீகத்து பள்ளியா சொல்லி பாக்குறது இல்ல, பள்ளி அனுமதி வந்திருக்குது, கரெக்டான ப்ராப்பரான டீடைல்ஸ் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இதுதான் பள்ளி பதிவினுடைய முறையை தவிர, இந்த ஹலி மினிஸ்டருடைய தம்பி தான் தௌஹீத் பள்ளிக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாரு. அது கொடுத்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. என்ன பிரச்சனை வந்துச்சு? கபர் வணக்கம் கூடாதுன்னு மக்கள் விளங்கினாங்க. தௌஹீத் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்ததுனால சத்தம் பாத்தியா கந்தூரி இல்லைன்னு விளங்கினாங்க. அடுத்தவன் கொண்டாட்டிய தூக்கிட்டு போக கூடாதுன்னு விளங்கினாங்க. இந்த ஒழுக்கத்தை, நீதியை, நியாயத்தை சொல்லி கொடுத்தாங்க தௌஹீத் சகோதரர்கள். இது உனக்கு பிடிக்கல, அதனால ஹலி மினிஸ்டர் தம்பியை இழுத்து போட்டாச்சு ஃபாஹிம். இன்னும் சொல்ல போனா உண்மையில் நடந்தது அதுவல்ல. ஃபாஹிமோட இவருக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டா, அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 2010 இலங்கையினுடைய ஹஜ் கமிட்டியில ஹஜ்ஜுக்கு போன குரூப்பை இவருடைய தலைமையில தான், இவர் இவரை தம்பி போட்ட ஆட்டங்கள்லாம் இருக்குது சுபஹானல்லாஹ். அன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போன செஞ்ச பதுவா தான் இன்ன வரைக்கும் வச்சு அழிஞ்சுட்டு இருக்கிறான் அர்த்தம். அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, ஹஜ்ஜுக்கு மக்கள் எல்லாம் கூட்டு போய் மக்களை எல்லாம் சீரழிச்சு பணத்துக்காக லாட்டரி அடிச்சு காசுக்காக கஷ்டப்பட்டு ஹஜ்ஜுக்கு போன ஹஜ்ஜாஜிகளை சீரழிச்சு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு மினாவுல அசாத் சாலிக்கு நினைவிருக்கும், மினாவில் ஹஜ்ஜாஜிகள் அசாத் சாலியை அடிக்க துரத்த துரத்த அடிக்காதீங்க 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 அசாத் சாலி ஓடினதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க? ஹஜ்ஜிக்கு கூட்டு போய் இவ்வளவு கேவலப்பட்டதுக்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள் வந்து, ரணில் விக்ரமசிங்க பிரதமராவது, மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியா வந்ததோட, எப்படியாவது திருப்பி நாம ஹஜ்ஜி பொறுப்பை எடுத்து அதனூடாக மக்களை புளிஞ்சி எடுத்து சம்பாதிச்சுக்கணும்னு நினைச்சாரு. இந்த ஹஜ்ஜி சிஸ்டத்துல இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பழைய காலத்துல ஏற்கனவே இருந்த நேரத்தில் ஹஜ்ஜிர பேரை சொல்லி இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் வசூல் பண்ணின மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இப்ப அதுக்கு ஒரு சிஸ்டம், ஓரளவுக்கு சிறந்த சிஸ்டத்தை கொண்டு வந்து களவெடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. நினைச்ச மாதிரி ஏஜென்ட்கள் கூட ஏமாத்த முடியாது. அந்த சிஸ்டம் கொண்டு வந்ததோட இவருக்கு பதட்டம். ஆஹா, நமக்கு இது கூட உழைக்க இல்லாத, ஒண்ணும் செய்யலாத, எப்படியாவது ஹஜ் கமிட்டி தலைவரா வருவோம்னு பார்த்தா ஹலி மினிஸ்டர் கொண்டு வந்து மினிஸ்டர் ஆக்கிட்டாங்களே, அதுல வந்து ஹஜ் கமிட்டி தலைவரா ஆக முடியலன்றதோட அன்னைக்கு ஆரம்பிச்சது. இதுக்கெல்லாம் காரணம் ஹலீம் தான், இதுக்கெல்லாம் காரணம் ஃபாஹிம் தான். ஆகவே இதுக்கு பிறகு ஹலீம் மினிஸ்டர் எவ்வளவு காலமா, இன்னும் சொல்ல போனால் நாங்க அறிஞ்சு மினிஸ்டர் ஹலீம் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் விருப்பு வெறுப்புகள் எல்லா இடத்துலயுமே இருக்குது, மினிஸ்டர் ஹலீம் மேலேயும் அப்படி இருக்கும். ஆனால் ஒரு தனி மனிதன்ங்கிற வகையில் இவன் ஒரு மனுஷனை கேவலப்படுத்தின மாதிரி யாருமே கேவலப்படுத்தல. பேபெத்தேன்னு சொல்லி ஒரு மினிஸ்டருக்கு கேவலமாக பேசின ஒரு இழி பிறவிவன், அவரை அவ்வளவு கேவலப்படுத்தி பார்த்தான். எப்படியாவது எனக்கு ஹஜ் கமிட்டியில பொறுப்பு கிடைக்கிறனு, அது கிடைக்கலன்றதோட இப்ப வந்து உட்கார்ந்துகிட்டு பாராளுமன்ற தெரிவுக்குழுல போய் உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த தௌஹீத் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்தது ஃபாஹிம் தான், தீவிரவாதத்தை ஊக்குவித்தது ஃபாஹிம் தான் என்று சொல்லி தேவையில்லாத ஒரு புரளியை கிளப்பி விட்டு இப்ப மினிஸ்டர் ஹலீம் அவர்களையும் ஆல்ரெடி ரிஷாத் பதியுத்தீன் மேல பெரும்பான்மை சமூகம் ஒரு காட்டம் காட்டி கொண்டு இருக்கிறார்கள், ஹிஸ்புல்லா மேல காட்டி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில இல்ல, ஏன்னா நீ நடிக்கிறவன் அவங்களுக்கும் தெரியும், நம்மால் தான் இவன் இந்த பக்கம் இருக்கிறான், முஸ்லீம் பேருக்கு தான் இருக்கிறான், இவன் இந்த பக்கம் தான் என்று சொல்லி அவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி மற்ற அமைச்சர்கள் மேல கொஞ்சம் காட்டம் இருக்கிறது. இந்த நேரத்துல 10/11 இப்ப ஹலீம் மினிஸ்டரையும் சேர்த்து விட்டு அவரும் தீவிரவாதத்துக்கு துணை போனவர்ன்ற மாதிரி அப்பவும் சொல்றாங்க. ஃபொன்சேகா சொல்றாரு, நீங்கள் சொல்வது மிக பாரதூரமான ஒரு விஷயம், கண்டிச்சாரா இல்லையா? அங்க போய் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் காட்டி கொடுத்து தன்னுடைய குடும்பமும் தானும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமூகத்தை அத்தனை பேரையும் காட்டி கொடுத்து அத்தனை சமூகத்தை நாசமாக்குகிற ஒரு இழிதனமான வேலையை செய்கிற இந்த அசாத் சாலி ஏற்கனவே நினைவிருக்கும் பொதுபல சேனாட்ட போய் இந்த தைவம் இவங்க தான் இதெல்லாம் செய்யறதுன்னு சொல்லி தௌஹீத் ஜமாத்தை எல்லாம் காட்டி கொடுத்து மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் காட்டி கொடுத்து ஞானசார இவ்வளவு பேசுறாருன்னா, பிகாஸ் வரைக்கும் பேசுறாருன்னா, அது எங்காவது சரக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க? மாமா வேலை பாக்குறவர் இவர் தான், மாமா உட்கார்ந்துட்டு மாமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, பிகாஸ்ங்கிறாரு, கர்லாவிங்கிறாரு, டர்க்கிங்கிறாரு, எல்லாம் இங்க இருந்து சொல்றாரு.
எல்லாம் மாமா வேலை பார்க்கிற ஒருத்தன் இங்க இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி நாலு பேர் இருக்கிறாங்க. அந்த காரியத்தினால் இந்த சமூகத்தை காட்டி கொடுத்து பிழைப்பு நடத்துகிறார். இவர் போய் இந்த பாராளுமன்ற தெரிவு குழுல இதெல்லாம் சொல்றதுனால உடனே அப்படி யாரும் இப்படி யாரும் யாரும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாராளுமன்ற தெரிவு குழுவில் ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டும். இவன் எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்காம கேவலமா ஏழு எட்டு முறை ஏச்சிப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு வாயை மூடிக்கொண்டு கொத்திக்கொண்டு வெளியே வர முடிஞ்சதே தவிர, பெரும்பான்மை ஊடகங்கள் எல்லாம் கேவலமாக பேசுகிற ஒரு நிலை உண்டாகியதை தவிர, அல்லாஹுடைய அருளால் இந்த தௌஹீதுக்கோ தௌஹீத் ஜமாத்துக்கோ இவனால் எந்த பாதிப்பும் வரப்போவதும் இல்லை, வந்ததும் இல்லை. இறுதியாக இந்த எல்லா விஷயங்களும் அசாத் சாலி என்பவர் ஒருதலை பட்சமா ஒரு இடத்துல பேசுறதும், தௌஹீத் ஜமாத் தரப்புல இருந்து நாங்க இன்னொரு இடத்துல இருந்து பேசுறதும் இதுவா இருக்குது. இந்த மாதிரி இல்லாம இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா இருந்தா இரண்டு தரப்பினரும் சேர்ந்து நேருக்கு நேர் இதை விவாதிக்க வேண்டும். என்ன குற்றச்சாட்டு தௌஹீத் ஜமாத் மீது அசாத் சாலி இத்தனை காலமாக முன்வைத்து வருகிறாரோ, அதே போன்று அப்துல் ராசிக், ரஸ்மின், இன்னும் தௌஹீத் ஜமாத்துடைய யாரெல்லாம் பிரச்சாரகர்கள் மீது, அறிஞர் பிஜி அவர்கள் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறாரோ அது எல்லாத்தையும் பட்டியல் போட்டு மார்க்க ரீதியாக ஏதாவது தனக்கு பேச தெரியும் என்று சொன்னா, தெரியாதுன்னு நினைக்கிறோம், தெரியும் என்று சொன்னா என்ன மருந்துக்கும் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு போனவர் கிடையாது. அப்படி போனதா இருந்தா இந்த மாதிரி இழிவான முறையில் நடக்க மாட்டாங்க. அப்படி மார்க்கத்தை பத்தி ஏதாவது பேசுறதா இருந்தா தன்னை சார்ந்த கபிரு வணக்கத்தை ஆதரிக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களையும் அழைத்து வந்து எல்லாத்தையும் பட்டியல் போட்டு மார்க்க ரீதியான தலைப்புகள், சமூக ரீதியான தலைப்புகள், இயக்க ரீதியான தலைப்புகள், குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் பட்டியல் போட்டு நேருக்கு நேர் ஒரு டிவி ஊடகத்தில், சிங்களத்திலேயோ தமிழிலேயோ இங்கிலீஷில் மூன்று மொழிகள்ல ஏதாவது ஒரு மொழியில விவாதிப்பதற்கு அசாத் சாலி தயாரா? எத்தனை தடவை அழைக்கிறோம், ஒரு தடவை கூட இந்த விவாத அழைப்புக்கு பதில் கொடுக்கறது இல்ல. ஊடகத்திலேயே ஒரு தடவை கேட்கிறாங்க, ஒரு டிவி மீடியால இவ்வளவு ராஜிக்ட பேரை சொல்லி திக்ரு பண்றத நீ நேரடியாக ராஜிக்கோட விவாதம் பண்ணு, அதெல்லாம் தீவிரவாதிகளோட விவாதம் பண்ணலாது அந்த மாதிரி சொல்லி மலுப்பி பயந்து நடுங்கி ஒதுங்கி ஓடுற வேலையை பார்க்கிறானே தவிர, சிங்கங்களை கண்டு வெருண்டோடுற கழுதைகளை போன்ற ஒரு நிலையில் அசாத் சாலி இருக்கிறானே தவிர, நேருக்கு நேர் சத்தியத்தில் தான் இருப்பதாக இருந்தால், தான் பேசக்கூடியது உண்மை என்று சொன்னால், தன்னுடைய குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோட எங்க முன்னிலையில வந்து நிரூபிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அசாத் சாலி என்பவன் மாபெரும் பொய்யன், தஜ்ஜாலுக்கு சமமானவன், இந்த சமூகத்தை அடகு வைக்கக்கூடியவன், சமூகத்தை அடகு வைத்து சுயநலனுக்காக அரசியல் லாபங்களுக்காக களப்பணியாற்றக்கூடியவன் என்பதை ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் தெல்ல தெளிவாக அறிந்து ஏற்கனவே தெரியும். இது இறுதி சந்தர்ப்பம், திரும்ப ஒன்ன வந்து நாங்க கண்டுகொள்ள போறது இல்ல, மீண்டும் மீண்டும் இதை தான் சொல்லிட்டு வர்றோம். விவாதிப்பதற்கு திராணி இருந்தால் நேரடியாக விவாதிப்பதற்கு தயார் என்ற ஒரு அறிவிப்பு போடு, நாங்கள் வருகிறோம். எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் விவாதத்தை வைத்துக் கொள்வோம், எத்தனை நாட்கள் வேண்டுமென்றாலும் விவாதத்தை வைத்துக் கொள்வோம், எந்த ஊடகத்தில் வேண்டுமென்றாலும் விவாதத்தை வைத்துக் கொள்வோம், யாரு முன்னிலையிலும் விவாதத்தை வைத்துக் கொள்வோம். வராவிட்டால் அசாத் சாலி என்பவன் ஒரு தஜ்ஜால், இந்த சமுதாயத்தை வழிகெடுக்க வந்த மாபெரும் பொய்யன் என்பதை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் அறிந்து கொள்வார்கள். எனவே இந்த முஸ்லிம் சமூகம் மொத்தமாக ஓர் அணியின் கீழே அணிதிரண்டு அரசியல் தலைவர்கள் ஒரு கூட்டமைப்பை நோக்கி நகர்கின்ற நேரத்தில், ஆன்மீக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சமூக பிரச்சனைகளின் போது ஒரு ஒரு கலகத்துக்குள்ள வந்து அவங்க இயங்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற நேரத்தில், சமுதாயத்தில் தனிப்பட்ட ஒரு பகையை தீர்ப்பதற்காக ஒவ்வொருவரையும் அநியாயமாக அபாண்டம் சுமத்தி காட்டி கொடுக்கிற வேலையை இந்த அசாத் சாலி தொடர்ச்சியாக செய்து வருகிறார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நேரடியாக களத்தில் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பல தடவை சொல்லிவிட்டோம், இனியும் இவர் விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டு வராவிட்டால் இந்த அசாத் சாலியுடைய சட்டரை இதோட மக்கள் அனைவரும் மறந்து விடுவார்கள். அரசியல் எதிர்காலமும் கிடையாது, ஆன்மீகத்திலும் பலம் கிடையாது, எல்லாம் அட்ரஸ் இல்லாத ஒரு நபராக அசாத் சாலி ஆகிவிட்டார் என்று அர்த்தமாகிவிடும். இந்த சமுதாயம் இனிமேற்கொண்டு அரசியல் தலைவர்களுடைய அந்த நகர்வை நோக்கி, ஆன்மீக தலைவர்களுடைய அந்த ஒன்று ஒற்றுமையை நோக்கி, மார்க்க ரீதியான ஒற்றுமையை நோக்கி நாங்கள் நகரக்கூடிய அந்த பயணத்தில் கவனம் செலுத்தணுமே தவிர, இவரை அலட்சியம் செய்துவிட்டு நம்முடைய பணிகளை தொடர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு மக்கள் அனைவரும் வருமாறு கேட்டுக்கொண்டு, நீங்க அந்த இப்ப விவாத அழைப்பு கொடுத்திருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நீ உண்மையிலே ஒரு தைரியமானவரா இருந்தா, அவர் சொன்ன மாதிரி நீ சொல்றதுல உண்மையாளரா இருந்தா, கொஞ்சமாவது ஆதாரங்கள் இருக்கும்னா விவாதத்துக்கு வாங்க. இன்ஷால்லா ஆசாத் சாலினுடைய டவுசரை தலையால கலட்டி அனுப்புவோம் நாங்க, அது முடியும், அதுதான் நடக்க போகுது.
ட்ரௌசரை தலையால கலட்டி அனுப்புற அளவுக்கு நீ யாருங்கிறத புட்டு புட்டு வைக்க முடியும். உன்னை இந்த சமூகம் அடையாளம் கண்டிருக்கிறது, இன்ஷால்லா இன்னும் இன்னும் அடையாளம் கண்டுகொள்ளும் என்பதை கூறி இந்த சந்தர்ப்பத்தை முடித்துக் கொள்கிறோம். பாஹர்தாவான் அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.